நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். காணொலி வாயிலாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் கலந்து கொண்டுள்ளனர். மோடியின் உத்தரவாத வாகன பயணம் மேற்கொண்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மத்திய அரசின் திட்டங்களால் எவ்வாறு பயன்பெற்றனர் என்று பயனாளிகளிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். சவுதி இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுதுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேற்கு ஆசியாவின் தற்போதைய நிலைமை குறித்தும் இரண்டு தலைவர்களும் உரையாடினர். பயங்கரவாதம், வன்முறை மற்றும் பொதுமக்கள் உயிர்களின் இழப்பு குறித்து பரஸ்பரம் ஆழ்ந்த கவலைகளை பகிர்ந்து கொண்டனர். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையில் இந்தியாவின் நீண்டகால மற்றும் கொள்கை ரீதியான நிலையை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார். தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னர் நிலவரங்களை ஆய்வு மேற்கொள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காஷ்மீர் சென்றுள்ளார். காஷ்மீரின் ரஜோரியில் தனந்தி பகுதியில் கடந்த வியாழக்கிழமை அன்று இரண்டு ராணுவ வாகனங்கள் மீது நடந்த தீவிரவாத தாக்குதலில் நான்கு ராணுவத்தினர் வீரமரணமடைந்தனர், மூவர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தில்லியிலிருந்து இன்று காஷ்மீர் புறப்பட்டுச் சென்றார். சர்வதேச அரசியலில் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு நிலையாக நீடித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐந்து நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள அவர் மாஸ்கோவில் உள்ள இந்திய சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 75 ஆண்டுகளாக நீடித்து வரும் சிறப்பு வாய்ந்த முன்னுரிமையுடன் கூடிய இருதரப்பு கூட்டானது பரஸ்பரம் அனுபவத்தையும் உணர்வுகளையும் பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்பட ரஷ்யாவில் உள்ள இந்தியர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். வீர் பால் திவாஸ் கொண்டாடும் முடிவை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சீக்கிய சமூகத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்காவில் உள்ள சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்த ஜஸ்பால் சிங், வீர்பால் தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் மோடி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் முடிவால் இந்தியாவில் மட்டுமின்றி உலகம் முழுவதும் வீர்பால் தினம் கொண்டாடப்படுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். போலி வீடியோ போன்ற பதிவுகளை தடுக்க இந்திய தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளுக்கு இணங்கி செயல்படுவதை உறுதி செய்யும்படி சமூக வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற டிஜிட்டல் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் அனுப்பப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப விதிகளின் பிரிவில் கூறப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட உள்ளடக்கங்கள் குறித்து பயனர்களுக்கு சமூக வலைதள நிறுவனங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தலில் கூறப்பட்டுள்ளது. பயனாளர்களுக்கு புரியுமாறு மாநில மொழிகளில் சமூக வலைதளங்களுக்கான மத்திய அரசின் அறிவுறுத்தல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தூதரகம் அருகே நேற்று மாலை நிகழ்ந்த குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் இருவர் குறித்து தில்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே நடந்த குண்டுவெடிப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ள போலீசார் அந்த பகுதியிலிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். சிசிடிவி கேமரா பதிவுகளில் குண்டு வெடிப்பதற்கு முன்பு இரண்டு பேர் அந்த பகுதியில் உலாவியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நபர்களின் அடையாளம் குறித்த தகவல்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். இந்த நிலையில் குண்டு வெடித்த பகுதியிலிருந்து ஒரு கடிதமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கிழக்கிலிருந்து மேற்காக புதிய யாத்திரை ஒன்றை தொடங்க உள்ளதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 14 தேதி மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் ராகுல்காந்தி யாத்திரையை தொடங்க உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. 14 மாநிலங்கள், 85 மாவட்டங்கள் வழியே பயணம் செல்லும் ராகுல் மார்ச் 20 தேதி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் தனது பயணத்தை நிறைவு செய்கிறார் என்றும் காங்கிரஸ் கட்சி குறிப்பிட்டுள்ளது. பயணத்தின் போது இளைஞர்கள் மற்றும் பெண்களிடம் உரையாடுவார் என்றும் யாத்திரை 6200 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற உள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் 184 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விருதுநகர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 10 ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளில் வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வுக்கூடம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். மேலும் திருப்பூர், ஈரோடு, மதுரை, தென்காசி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள 6 ஆதி திராவிடர் சமுதாய நலக்கூடங்கள் என்று மொத்தம் 32.95 கோடி ரூபாய் மதிப்பிலான பள்ளிகள், விடுதிகள் மற்றும் சமுதாய கூடங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கு திட்டமிடும் போதே குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான உரிய அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அத்தாணி சத்தியமங்கலம் சாலையில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாட்டு பணியை அமைச்சர் துவக்கி வைத்தார். கள்ளிப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 1,27,000 செலவில் கூடுதல் கட்டடம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர், அடுக்குமாடி குடியிருப்புகளில் அனைத்து அடிப்படை தேவைகளையும் திட்டமிட்டு செயல்படுத்தாவிட்டால் சிக்கல் உருவாகும் என்று எச்சரித்தார். மக்களவைத் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் நிவாரண உதவிகளை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவித்து மத்திய அரசு 21,000 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். தனியார் நிறுவனங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணைய தலைவர் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், வங்கிகள் மூலம் அனைத்து துறைகளும் முழுமையாக வரவு வைக்கப்படுகிறதா என்று கேட்டறிந்தார். தூய்மை பணியாளர்களுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் மற்றும் அரசு அளிக்கும் திட்டங்கள் குறித்தும் வெங்கடேசன் ஆய்வு செய்தார். ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விநியோகம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் பாஜக சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. முத்துக்கடை பேருந்து நிறுத்தம் அருகே மாவட்ட விவசாய தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் வாக்குறுதியில் உறுதியளித்தபடி கொப்பரை தேங்காய்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தொண்டர்கள் வலியுறுத்தினர். தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இயற்றப்பட்ட நாளை நினைவுகூரும் வகையில் நாமக்கல்லில் கவிஞர் ராமலிங்கம் அரசினர் கலைக்கல்லூரி வளாகத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் ஆட்சி மொழி சட்ட வார விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் சுமன் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கைகளில் பதாகைகளை ஏந்தி பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காஞ்சிபுரத்தில் நேற்று ரவுடி பிரபா என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய நபர்களை போலீசார் தேடி வந்தனர். இன்று காலை கிடைத்த தகவலின்படி காஞ்சிபுரம் புதிய ரயில்வே பாலம் அருகே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த பகுதியில் பதுங்கியிருந்த ரகு என்ற ரகுவரன் என்ற ரவுடியும் அவரது கூட்டாளியும் போலீசாரை அறிவாளால் தாக்கியதாக தெரிகிறது. இதனால் போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் அவர்கள் இருவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தோரின் உடல்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. காயமடைந்த போலீசாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் வளாகத்தில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் இந்திய நாட்டிய விழாவின் 5ஆம் நாளில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி மாதம் வரையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் கிராமிய கலைகளை வெளிப்படுத்துவர். அந்த வகையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி 2024 ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சியின் 5ஆம் நாளில் கிராமிய கலை நிகழ்ச்சி மற்றும் தெருக்கூத்து, பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் சுற்றுலா பயணிகள் பலர் பங்கேற்று நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். கோவை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது. கோவை ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 5 மணிக்கு கிளம்பிய சோதனை ஓட்ட ரயில் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, ஓசூர் வழியாக 11:30 அளவில் பெங்களூரு சென்றடைந்தது. இதேபோல் மறுமார்க்கத்தில் பிற்பகல் 1:40 பெங்களூருவில் கிளம்பிய சோதனை ஓட்ட ரயில் 8:00 அளவில் கோவை திரும்புகிறது. 8 பெட்டிகளுடன் கோவையிலிருந்து கிளம்பும் இந்த வந்தே பாரத் ரயில் பெங்களூருக்கு 6:30 சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை 800 பெரியகுப்பம் பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு நேற்று இரவு திடீரென மூச்சுத் திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் அங்கிருந்த மக்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேறினர். பெரியகுப்பம் பகுதியில் உள்ள கோரமண்டல் உர தொழிற்சாலையில் நேற்று இரவு 11:30 அளவில் அமோனியம் என்ற ரசாயனம் காற்றில் கலந்ததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த தொழிற்சாலை அனைத்து பணிகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சுற்றுச்சூழல், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் தொழிற்சாலை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய குழு ஒன்று அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தேர்தலில் இந்து சமூகத்தைச் சேர்ந்த பெண் வேட்பாளருக்கு பாகிஸ்தான் மக்கள் கட்சி வாய்ப்பு அளித்துள்ளது.
பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 8 தேர்தல் நடைபெறுவதாக அந்த நாட்டின் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 5% பேருக்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளிலும் 5% அளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவுடன் செயல்படும் அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின், ஈராக் மற்றும் சிரியாவில் அமெரிக்க அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலடியாக ஈராக்கின் 3 தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறினார். தங்கள் நாட்டின் பாதுகாப்பை விட தங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார்.